ஹே கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யமஹாவோட MT-03 அப்படிங்கிற இந்த பைக் வந்து இந்தியாவில் அப்கமிங் வந்து லான்ச் ஆக போகுது. நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா யமஹாவோட நிறைய பைக்ஸ் வந்து இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யமஹாவோட 03, அதாவது இந்த பைக் வந்துட்டு யமஹாவோட MT-25 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பைக் வந்து இந்தியாவில் கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நண்பா, இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா, நான் ரெஃபர் பண்ண ஆர்டிகல்ஸோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பார்ப்பீங்க. நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு யமஹா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸான பைக் அப்படின்னா யமஹாவோட R15, அதாவது யமஹாவோட R15 version 3 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பைக் வந்து இப்போ வந்து இந்தியாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்குது. அது கூடவே பார்த்தீங்கன்னா MT-15 அப்படிங்கிற பைக்கும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நர்க்கட் பைக், ஸ்ட்ரீட் ஃபைட்டர் பைக் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக வந்து இந்தியாவில் வந்து லான்ச் ஆகி ரொம்பவே ஃபேமஸாக சேலும் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த வகையில் அந்த பைக்கோட ஒரு அப்டேட், அந்த பைக்கோட ஒரு அடுத்த செக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பைக் வந்துட்டு MT-03 அப்படிங்கிற பேரில் இந்தியாவில் அப்கமிங் வந்து லான்ச் ஆக போகுது. பிகாஸ் ஏன் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு FZX-150 வந்து யமஹா வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து இந்த மந்தோட 18th வந்து லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லிருக்காங்க இல்லையா. ஸோ இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பைக் MT-03 அப்படிங்கிற பைக் வந்து பாத்தீங்கன்னா அப்கமிங்ல லான்ச் ஆக போகுது. ஏன்னா யமஹா வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 days வந்து இந்த மந்த்ல வந்து போன மந்த்ல வந்து அவங்களோட பிளான்ட் எல்லாமே ஷட் டவுன் பண்ணி வச்சிருந்தாங்க. அதனால வந்துட்டு அவங்களோட லான்ச் டேட் வந்து ப்ரிடிக்டபிளா நம்மளால வந்து சொல்ல முடியாது. ஸோ அதனால அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பைக், அதாவது MT-15ஓட நெக்ஸ்ட் வெர்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண போகிறதா இருந்தாங்க. பட் அதுக்கு முன்னாடி இந்த புது பைக்கான FZX-150 வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வகையில் இந்த MT-25 அப்படின்னு சொல்லலாம், இல்லை MT-03 இந்த பைக் வந்துட்டு கண்டிப்பாக அப்கமிங் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதா வந்து கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு யமஹாவில் ஒரு 200 cc அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து FZ வெர்ஷன் தான் இருக்குது. ஸோ FZ-ஓட 25 அப்புறம் FZ-S அப்புறம் FZ-SFI அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு FZ-V3 இந்த மாதிரி நிறைய பைக்ஸ் இருக்குது. இருந்தாலும் வந்துட்டு MT-யோட அந்த ஒரு லுக் அப்புறம் அதோட பர்ஃபார்மன்ஸ் லெவலுக்கு வந்துட்டு இப்போ வரைக்கும் எந்த பைக்கும் வந்து கிடையாது. இந்த MT-03 அப்படிங்கிற பைக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மினி சூப்பர் பைக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பா. ஏன்னா இந்த பைக்கோட லுக், அப்பியரன்ஸ், இந்த பைக்கில் இருக்கக்கூடிய பவர், டார்க், பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளவோ வேணால் சொல்லிட்டு போகலாம். ஸோ அந்த அளவுக்கு இந்த பைக் வந்து ரொம்பவே ஒர்த்தான பைக். ஸோ இந்த பைக்கில் அப்படி என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, இந்த பைக்கில் என்ன மாதிரியான லுக்கெலாம் வரும் அப்படின்றத பார்த்தலாம். ஸோ இந்த பைக்கோட ஒரு BS6 வெர்ஷன் இன்னமும் ரெடி ஆகாதனாலலாம் வந்துட்டு யமஹா இந்த MT-03 வந்துட்டு இன்னும் இந்தியாவில் லான்ச் பண்ணலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் வைஸில் வந்துட்டு அதாவது BS5 அப்படிங்கிற, அதாவது யூரோப்பிலலாம் பார்த்தீங்கன்னா BS5 அப்படிங்கிற அந்த ஒரு நாம்ஸில் தான் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியாவில் மட்டும் BS6 அப்படிங்கிறதுனால அந்த வெர்ஷனுக்கு வந்துட்டு இன்னும் இந்த பைக் வந்து ரெடி பண்ணல. அந்த காரணத்தால தான் இந்த பைக்கோட லான்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிலே ஆகிட்டு இருக்குது. பட் இந்த பைக்கோட லுக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏரோடைனமிக்ஸ் லுக் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. பிகாஸ் இந்த பைக்கோட ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா அந்த கவுல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு டிசைன் வந்து இருக்குது. இதனால உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு ஸ்பீடு, டாப் ஸ்பீடு அப்படிங்கிறது ஈஸியாக போகும். ஏன்னா டைனாமிக்கோட அந்த ஒரு லுக்கில் இருக்கிறதுனால உங்களுக்கு டாப் ஸ்பீடு நல்லாவே போகும். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட LED ப்ரொஜெக்டர், ஸோ இதோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதோட LED ப்ரொஜெக்டர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பர்ஃபார்மன்ஸாக இருக்குது. இந்த ப்ரொஜெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிறத விட ரொம்பவே ஹையான ஒரு ப்ரொஜெக்டர் லேம்ப் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பர் பைக்ஸில் மட்டுமே கொடுக்கக்கூடிய அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு LED ஹெட்லைட்டான LED செட்டப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பைக்கில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெரிய ஃபாண்ட் சைஸ் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுக்க போகிறாங்க. அதோட அதில் இருக்கக்கூடிய ஃபாண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே விசிபிலிட்டியாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் நீங்கள் ஆப்ரேட்டிவ் பொசிஷனில் நீங்கள் வந்து பைக்கை ட்ரைவ் பண்ணிட்டு போகும்போது நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை உத்து பார்த்து தான் அதை வந்து நீங்கள் எந்த ஸ்பீடில் போயிட்டு இருக்கிறீங்க, என்ன வந்து டிஸ்பிளேல காட்டுது அப்படின்னு நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் இந்த பைக்கில் வந்துட்டு உங்களுக்கு அதோட ஃபாண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே தெளிவாக வந்து தெரியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதான் சொன்னால் பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து அந்த ரீடபிலிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் உங்களுக்கு ஒரு 250 cc செக்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டுனா இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது KTM-ஓட டியூக் 250. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு கவாசிக்குடைய Z250, அதுக்கப்புறம் டாமினரோட 400. ஸோ இந்த மூணு பைக் தான் உங்களுக்கு வந்து இந்த செக்மெண்ட்டில் ரொம்பவே இந்தியாவில் ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் FZ, அதாவது யமஹா பிராண்ட்லேயே நம்ம பார்த்தோம்னா FZ-25 அப்படிங்கிற இந்த பைக் எல்லாமே வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. ஆனால் MT-15 தான் இப்போ வந்து யமஹாவில் டாப்பாக போயிட்டு இருக்கிறதுனால இந்த MT-யோட ஒரு அடுத்த வெர்ஷன் வந்துட்டு இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த பைக் கூடிய சீக்கிரம்
இந்தியாவிலும் லான்ச் ஆக போகுது. ஸோ இந்த பைக்கோட பாடி ஒர்க் அண்ட் லுக் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராகவும் ரொம்ப ஷார்ப்பாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் எம்டி 15 எந்த அளவுக்கு லவ் பண்ணுறீங்க அப்படின்னோ, ஸோ அதை விட ரொம்ப அது அடுத்த மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்துட்டு அதோட லுக்கும் அதோட பர்ஃபார்மன்ஸும் கொடுக்க போகுது. ஏன் அப்படின்னா இந்த பைக் வந்துட்டு நேம் அதாவது எம்டி 03 அப்படிங்கிற நேமில் லான்ச் ஆக போகுது. உங்களுக்கு வந்து எம்டி 25னாலும் சரி எம்டி 03னாலும் சரி ரெண்டு பைக்கும் ஒரே பைக் தான். ஸோ இந்தியாவில் இந்த நேமில் தான் லான்ச் ஆக போகுது. இதோட பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட சில ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்துடலாம். ஸோ இதோட இன்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது 249cc லிக்விட் கூல்டு கொடுத்துருக்காங்க. 4-stroke 4-valve இன்ஜின் கொடுத்துருக்காங்க, ஃபியூல் இன்ஜெக்ஷன் இன்ஜின். அது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் பவர் ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35.5 BHP ஹார்ஸ் பவர் 12,000 RPM ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. மேக்ஸிமம் டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22.6 Nm வந்து 10,000 RPM ப்ரொடியூஸ் பண்ணும். 6-speed கியர் பாக்ஸ் வித் ஸ்லிப்பர் கிளட்சோட வரப்போகுது. இதோட ஃப்ரண்ட் பிரேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஸ்க் அண்ட் ரியர் பிரேக்கும் சிங்கிள் டிஸ்க். ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய சிங்கிள் டிஸ்கோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 298 mm. ரியர்ல இருக்கக்கூடிய சிங்கிள் டிஸ்கோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 220 mm. இதோட டயரோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து 100 bar 70 செக்ஷன் டயரும் ரியர்ல வந்து 140 bar 70 செக்ஷன் டயரும் கொடுத்துருக்காங்க. 17-inch அளவிலோட வரப்போகுது. இந்த பைக்ல சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இது வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல யூஸ்டி ஃபோக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்தியன் வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிரைஸ் அஃபோர்டபுளாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. இந்த டெலஸ்கோபிக் ஃபோக்ஸோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41 mm வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரியர் சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோக்ராஸ் சஸ்பென்ஷன் கொடுக்க போறாங்க. எல்லாருக்குமே தெரியும் அதாவது யமஹா அப்படின்னாவே கண்டிப்பா டைமண்ட் ஃப்ரேம் சேசஸ் தான் கொடுக்க போறாங்க. இந்த பைக்கோட டைமென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தா சீட் ஹைட் அப்படின்னு பார்க்கும்போது 780 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்க்கும்போது 160 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஓகே தான். ஸோ ரொம்ப ஹைட்டாகவும் கிடையாது, கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இடிக்கிற மாதிரியும் கிடையாது. வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 165 kg தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டியூக் 250 கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 7-8 kg வந்து உங்களுக்கு வந்து இது கம்மியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து டாப் ஸ்பீடும் வந்து போகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. இந்த பைக்கோட ஃபியூல் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14.1 liters கொடுத்துருக்காங்க. ஆயில் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.4 liters கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் கண்டிப்பாக இந்தியாவில் கண்டிப்பாக லான்ச் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு ஸ்பெசிஃபிகேஷனில் லான்ச் பண்ணுறது, அதுவும் ஒரு 250cc செக்மெண்ட்டில் யமஹா வந்துட்டு வேற லெவலில் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாறு மாறு தக்காளி சோறு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பைக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பைக்குக்கு கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான பைக்குங்க. நீங்கள் இந்த பைக்குக்கு வந்து ஒரு ப்ரைஸ் அப்படின்னு நீங்கள் இந்தியாவில் வரக்கூடிய அந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்டி 15 எம்டி 25 என்ன மாதிரியான அதாவது எம்டி 25 அப்படின்னு சொல்லலாம் எம்டி 03 சொல்லலாம் இந்த பைக்கு என்ன மாதிரியான ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் இந்தியாவில் பொசிஷன் பண்ணுவாங்க அப்படின்னா 289,000 அந்த மாதிரியான ரேஞ்சில் பொசிஷன் பண்ணலாம், இல்லாட்டி அதுக்கும் கம்மியாகவும் பொசிஷன் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டியூல் சேனல் ஏபிஎஸ் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு வந்து அதாவது இந்த இதோட ஸ்பெசிஃபிகேஷன் கம்மி பண்ண பண்ண உங்களுக்கு ப்ரைஸும் வந்து கம்மியாகும். பட் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன் கம்மி பண்ணுறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ ப்ரைஸ் 250,000 கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃபேரான ப்ரைஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் உங்களுக்கு வந்துட்டு மோட்ஸ் கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நேவிகேஷனும் இந்த பைக்கோட வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி வந்தாலும் சரி கண்டிப்பாக இந்தியாவில் வந்துச்சு அப்படின்னா வேற லெவலாக இருக்கும். ஸோ எம்டி பைக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ஸ் அதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அவைலபிலிட்டி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட பில்லியன் சீட் தான் நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட்டாக சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த பைக்கில் வந்து ரொம்பவே இந்த பில்லியன் சீட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வைடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட பில்லியன் சீட்டும் கொஞ்சம் வந்துட்டு குஷனாக இருக்கும். இந்தபடி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா.